ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்எஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன்த்தில் செகண்ட் சம் இஃப் சயின் டீட்டா மல்டிப்ளை ஒன் ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் கொயர் டீட்டா தென் ஃப்ரூ தேட் காஸ்பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் ஃபோர் காஸ் பவர் டீட்டா ப்ளஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள் சயின் டீட்டா ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் கொயர் டீட்டா கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் எடுத்துட்டு கிவ் நான் எடுத்துச்சு நான் அந்த எல்கேஜிஸ் ஆர்கேஜஸ் ஃப்ரூப் பண்ண போகிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் சயின் டீட்டா நமக்கு வந்து ஒன்று ப்ளஸ் இந்த சயின் ஸ்கொயரை சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ ஒன் மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின் ஸ்கொயர் டீட்டா ஒன் மைனஸ் காஸ்கொயர்டீன்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு கா ஸ்கொயர் டீட்டா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சயின் டீட்டா ஒன் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் காஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்கொயர் டீட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பவர் சிக்ஸ் பவர் ஃபோர் பவர் டூ ஸோ எல்லாமே பவர் ஹையில் இருக்குது பவர் ஃபோர்ங்கிறது பவர் சிக்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்கொயரிங் போர்ட் சைட் பண்ணிணா எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிது ஸோ ஸ்கொயரிங்ஸ் போர்ட் சைட் பண்ணுறேன் ஸோ ஸ்கொயர் பண்ணுங்கள் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா டூ மைனஸ் காஸ்கொயர் டீட்டாத ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ்கொயர் டீட்டாத ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சைன்ஸ் ஸ்கொயரை ஒன் மைனஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ நம்ம இப்போது நல்லது இல்லை உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்குறேன் ஸோ நம்ம கேளுனாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இதை வந்து டூ மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது ஸோ ஏக்கு பாதா டூ பிக்கு பாதா கா ஸ்கொயர் இருக்குது ஸோ ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதியிருக்கிறேன் இஸ் ஈக்வல் டு காஸ் பவர் ஃபோர் டீட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா உங்களுக்கு வந்து டூ டு சார் ஃபோர் மைனஸ் டூ இன்டு டூ ஃபோர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாத ஹோல் ஸ்கொயர் டூ டு 4 ஃபோர் ஆயிரும் ஸோ காஸ் பவர் ஃபோர் டீட்டா equal to காஸ் பவர் 4 டீட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சயின்ஸ் ஸ்கொயரை ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் நீங்கள் அங்கேயும் கூட எழுதிக்கலாம் ஸோ உங்களுக்கு இங்கே எழுதி காமிச்சிருக்குறேன் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது ஜீகுவல் டு காஸ் பவர் ஃபோர் டீட்டா அப்படி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டி பண்ணிடலாம் ஸோ மல்டி பண்ணுங்கள் ஒன் இன்டூ இந்த டேம்ஸை ஃபுல்லாக மல்டி பண்ணும்போது இந்த terms ஃபுல்லாக அப்படியே வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ஜீட்டாக ப்ளஸ் காஸ் பவர் ஃபோர் ஜீட்டா வரைக்கும் அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கா ஸ்கொயர் ஜீட்டாவை மைனஸ் காஸ்கொயர் டீட்டா வந்து இந்த டேர்ம்ஸை மால்டே பண்ணிடலாம் ஸோ மல்டி பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஃபோர் காஸ்கொயர் ஜீட்டாக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் ஸோ காஸ் பவர் ஃபோர் ஜீட்டாக ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இங்கே காஸ் பவர் ஃபோர் டீட்டா இங்கே காஸ்கொயர் ஸோ பீஸ் ஈக்குவலர் தான் பவர் என்னமோ எப்போவுமே ஆட் பண்ணுவோம் ஸோ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஸோ மைனஸ் காஸ் காஸ்பவர் சிக்ஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பவர் ஃபோர் டீட்டா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர் அப்படி வச்சிருக்கிறேன் இங்கே ஒரு ஃபோர் காஸ்கொயர் டீட்டா இருக்குது இங்கே ஒரு ஃபோர் காஸ்கொயர் டீட்டா இருக்குது ஆனால் ரெண்டுமே மைனஸுங்கிறதுனால மைனஸை போட்டு ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஸோ மைனஸ் எயிட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஃபோர் பாருங்க ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஃபோர் காஸ் பவர் ஃபோர் இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் பவர் ஃபோர் இருக்குது ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ்னு எழுதியிருக்கிறேன் மைனஸ் இந்த காஸ்ட் சிக்ஸ்ட் டீட்டா அப்படி இருக்குது இஸ் ஈக்குவல் காஸ் பவர் ஃபோர் டீட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் ஃபோர் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபோர் நாங்கள் வச்சிருக்கிறேன் ஸோ இந்த ரிமைனிங் டைம்ஸ் ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போயிருங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும் பாருங்கள் இந்த காஸ் பவர் ஃபோர் டீட்டா ஏற்கனவே இங்கே இருக்குது ஸோ இங்கே ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் இந்த மைனஸ் உங்கள் வரும்போது ப்ளஸ் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சர் கிடச்சாச்சு ஸோ நம்ம நல்லா சேமாக எழுதிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கிவன் கிவனில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் எழுதிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் இங்கே ஒரு ஃபைவ் காஸ் பவர் ஃபோர்டீட்டாக இருக்குது இங்கே ஒரு காஸ் காஸ்பவர் ஃபோர்ட்டீட்டாக இருக்குது ஸோ ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன் ஃபைவ் ஒன்று போச்சுன்னா ஃபோர் ஃபோர் காஸ் பவர் டீட்டா ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் டீட்டா ஸோ இப்போ வந்து எல்கேசஸ் ஆர்கேச் சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கிறேன் ஸோ நமக்கு கிவன் நமக்கு கிவனில் கொடுத்த ஆன்சர் ஸோ காஸ்பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் ஃபோர் காஸ்போர் டீட்டா ப்ளஸ் எயிட் காஸ்கோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ ஃபுர்பான சொல்றது ஃபுர்பனியாச்சு ஹென்ஸ் ஃப்ரோடு